ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதிகாரமிக்க பதவியான மாவட்ட செயலாளரை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் திமுகவில் பரபரப்பாக தொடங்கியிருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தலில் யார் நிற்க வேண்டும், யார் நிற்கக்கூடாது, யார் எம்பியாக வேண்டும், யாருக்கு வாய்ப்பை மறுக்க வேண்டும் என்ற சர்வ வல்லமை படைத்த பதவியாக மாவட்ட செயலாளர் பதவி கருதப்படுகிறது. குறிப்பிட்ட மாவட்டத்திலிருந்து ஒருவர் அமைச்சரே ஆனாலும் கூட அவர் மாவட்ட செயலாளருக்கு கட்டுப்பட்டவராகவே இருக்க வேண்டும் என்பது திமுகவில் எழுதப்படாத விதி. கிட்டத்தட்ட குறுநில மன்னர் போல பல மாவட்ட செயலாளர்கள் கடந்த காலங்களில் செயல்பட்டதெல்லாம் வரலாறு. அப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவின் மாவட்ட செயலாளர் பதவிகளை பிடிக்க நிர்வாகிகளிடையே கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கிறது. அமைப்பு ரீதியாக 77 மாவட்டங்களாக இருந்ததை இந்த தேர்தல் மூலம் 72 மாவட்டங்களாக குறைக்க திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி கோவையில் 2, திருப்பூரில் 2, மதுரையில் 1 என மொத்தம் 5 மாவட்டங்கள் இந்த தேர்தலின் மூலம் குறைக்கப்படவிருக்கின்றன. புதிதாக குறைக்கப்பட்டுள்ள மாவட்டங்களையும் சேர்த்து அவைத்தலைவர், மாவட்ட செயலாளர், பொருளாளர், 3 துணை செயலாளர்கள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகிய பதவிகளுக்கு இப்போது தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அவைத்தலைவர், மாவட்ட செயலாளர், பொருளாளர் ஆகிய மூவரில் ஒருவர் பெண்ணாகவும் ஒருவர் பட்டியல் அல்லது பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் என்ற விதியையும் திமுக வகுத்துள்ளது. அதோடு மாவட்ட செயலாளராக ஒருவர் மட்டுமே போட்டியிட்டு அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும், யாரேனும் கூடுதலாக போட்டியிட விரும்பினால் இருவரிடமும் சமரசம் பேசி ஒருவரை மட்டுமே போட்டியிட வைத்து தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அந்தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களுக்கு திமுக தலைமை அசைன்மெண்ட் கொடுத்துள்ளது. அதனால் புதிதாக சீரமைக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட செயலாளர்களாக யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. குறிப்பாக கிழக்கு, வடக்கு, தெற்கு, மத்திய என 4 மாவட்ட அமைப்புகளாக இருந்த திருப்பூர் மாவட்டத்தில் கிழக்கு, மத்திய ஆகிய 2 அமைப்புகளை குறைத்து இனி திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்டங்களை மட்டுமே வைத்துக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் ஏற்கனவே இருந்த 4 மாவட்ட அமைப்புகளின்படி திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன், திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளராக பத்மநாபன், திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளராக மடத்துக்குளம் ஜெயராமகிருஷ்ணன், திருப்பூர் மத்திய மாவட்டத்திற்கு செல்வராஜ் என 4 மாவட்ட செயலாளர்கள் இருந்தனர். இப்போது அவை 2 குறைக்கப்பட்டுள்ளதால் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்டங்களுக்கு யார் மாவட்ட செயலாளர்களாக வரப்போகின்றனர் என்ற எதிர்பார்ப்பு நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது. திருப்பூர் தெற்கை பொறுத்தவரை தற்போதைய திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் பத்மநாபனுக்கும் காங்கயம் தொகுதியில் போட்டியிட்ட கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் பத்மநாபனுக்கே அதிக வாய்ப்புகள் உள்ளதால் அவர் மட்டுமே மாவட்ட செயலாளராக போட்டியிட்டு தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளராக திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் பெயர் அடிபட்ட நிலையில் திருப்பூர் மேயரும் நகர செயலாளருமான தினேஷ்குமாரின் சிறப்பான செயல்பாடுகளை கண்ட திமுக தலைமை அவரையே திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கிவிடலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே மேயர் தினேஷ்குமாருக்கு வடக்கு மாவட்ட செயலாளராக பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கோவையை பொறுத்தவரை கோவை மாநகர், புறநகர் கிழக்கு, புறநகர் வடக்கு, புறநகர் தெற்கு, கோவை மேற்கு என 5 அமைப்புகளாக இருக்கும் மாவட்டத்தை கோவை மாநகர், கோவை தெற்கு மற்றும் வடக்காக குறைக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதால் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மருதவளி சேனாதிபதி, வடக்கு மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன், தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் வரதராஜன் ஆகியோருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோவை மாநகரை பொறுத்தவரை தற்போதைய மாவட்ட செயலாளராக இருக்கும் நா கார்த்திகே தொடர அனுமதித்து விட்டதாக கூறப்படும் நிலையில் தெற்கு மற்றும் வடக்கிற்கு யாரை மாவட்ட செயலாளராக தலைமை தேர்வு செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதேபோல் மதுரையை பொறுத்தவரை மதுரை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு, மதுரை புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு என 4 அமைப்புகளாக இருந்த மாவட்டத்தில் மதுரை மாநகர் தெற்கை குறைத்துவிட்டு ஒருங்கிணைந்த மதுரை மாநகர் மாவட்டமாக அறிவிக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. அதன்படி பார்த்தால் தற்போது மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் பொன் முத்துராமலிங்கம் மாவட்ட செயலாளர் பொறுப்பை இழப்பார். அதோடு தற்போது புதிதாக சீரமைக்கப்படும் ஒருங்கிணைந்த மதுரை மாநகர் மாவட்டத்தை கோ தளபதியிடமிருந்து கைப்பற்ற முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் என கூறப்படுகிறது. மதுரை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு அமைச்சர் மூர்த்தியும், தெற்கு மாவட்டத்திற்கு மணிமாறனும் மாவட்ட செயலாளர்களாக தொடர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் முடிந்த பிறகே வரும் அக்டோபர் மாதத்தில் திமுக பொதுக்குழு கூடி கட்சித் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டோரை முறைப்படி தேர்வு செய்யும். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218.